ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்லீவ் டிசைன் தான். இதில் பாருங்கள், லேஸ் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். இது இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் பேசிக் ஸ்லீவ் டிசைன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான லைனிங்கும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே இருக்க மெட்டீரியலும் பேசிக் ஸ்லீவில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போது லைனிங் மெட்டீரியலில் சென்டர் பார்ட் எடுத்துக்கோங்க. அதில் இருந்து இன்ச் டேப் வச்சுட்டு ஹைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இன்ச்சும் இந்த பக்கம் 2 இன்ச்சும் வித்தில் 2 இன்ச்சும் மார்க் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. சரிங்களா? இப்போ வரைஞ்சிட்டு இந்த சர்க்கிளை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுவும் வந்துட்டு ஃப்ரண்ட் மெயின் ஃபேப்ரிக்கோட ஃப்ரண்ட் சைடும் லைனிங்கே வச்சு அட்டாச் பண்ணிடலாம். கீழே வந்து ஒரு ஸ்டிச் போட்டு வந்துருங்க, ஒரு 1/4 இன்ச்சுக்கு. அடுத்தது இப்போ இங்கே பாருங்கள், இந்த சர்க்கிள் ஷேப் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, இப்போ அந்த இடத்துலையும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு இந்த சர்க்கிள் ஷேப்புக்கே வளைச்சு ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சர்க்கிள் ஷேப்பை கட் பண்ணிடலாம் நம்ம. இப்போ சர்க்கிள் ஷேப் கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த 1/4 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல ஒரு குட்டி குட்டியாக நாச்சஸ் கொடுத்துட்டு இதை அப்படியே உள்பக்கமாக திருப்பிடுங்க. திருப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த சர்க்கிள் ஷேப்பும் ஃபினிஷ் ஆகிருக்கும், கீழே இருக்க எட்ஜும் உங்களுக்கு ஃபினிஷ் ஆகி உள்ளே போயிருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கீழே மேலே எல்லாமே நமக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே எப்பயும் போல் ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போது டாப் ஸ்டிச் போட்டு முடித்தாச்சு. இந்த ஃபேப்ரிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ப்ராய்டரி இருக்கிற இடத்துல எல்லாம் ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ நான் ஸ்டோன் எல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு நம்ம லைனிங் அளவுக்கு மேலே இருக்க ஃபேப்ரிக் மேலே வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? எப்பயுமே இதில் இருக்க ஸ்டோன்ஸை வந்து நீங்கள் பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா நீடில் டேமேஜ் ஆகாது. இல்லை அப்படின்னா அந்த ஸ்டோனில் போய் உங்கள் நீடில் படக்கில் உங்களோட நீடிலில் இருக்க ஷார்ப்னஸ் போயிடும். இல்லை அப்படின்னா ஒரு ஒரு டைம் நீடிலே வந்து உடஞ்சி போயிடும். ஸோ கேர்ஃபுல்லாக ஸ்டோன் இருக்க ஐட்டமாக இருந்துச்சு அப்படின்னா கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்கள். இதுவே சமிக்கியாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ணாது. ஓகேங்களா? இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கான கான்ட்ராஸ்ட் கலரில் நான் சில்க் காட்டன் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? இதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு வரலாம். கீழேயும் மேலேயும் ஒரே ஈவனாக இருக்கணும். சரிங்களா? அதனால ஒரு ஒரு ஃப்ளீட்டாக பொறுமையாக எடுத்து ஒரே டிஸ்டன்ஸுக்கு வச்சு இதுக்கு மேலே இருக்கிற இதில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு சைடு ஃபுல்லாகவே ஃப்ளீட்ஸ் எடுத்து முடித்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடு ஃபஸ்ட்டே வச்சு
சில்க் காட்டன்ங்கிறதுனால மேலே வச்சு கை வச்சு நீவினிங்னாவே அது உங்களோட கரெக்டான இதுக்கு வந்துடும், சரிங்களா? அயன் பண்ண தேவையில்லை. இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் பக்கம் பக்கமாக வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுடலாம், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம இதுக்கான பேட்ச் வந்து முடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஸ்லீவ் மேலே எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கிறது சென்டர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சென்டர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். இந்த இடத்துல நீங்கள் 2-2 இன்ச் 4 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அகலமாக வராது, இல்லைன்னா ஸ்லீவோட சுற்றளவு கொஞ்சம் பெருசாக போயிடும், சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பேக் சைடு திருப்பி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இப்போ நான் இதுக்கு 1/2 இன்ச்ல இருக்க லேஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கும் பெருசா எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து வட்டமா கட் பண்ணிருக்கனால உங்களால பெரிய லேஸ் எடுக்கக்குள்ள சுருக்கம் வரும், அதனால சின்ன சைஸா நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது மேல ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். இதுக்கு இப்போ கீழேயும் டாப் ஸ்டிச்சும் போட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கிற லேஸோட எஜ்லேயும் ஒரு ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா லேஸ் வந்து தூக்காது, சரிங்களா? அதனால நான் கீழேயும் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஸ்லீவ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதை பாருங்க, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்போ எக்ஸ்ட்ராவே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்லீவோட ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட் டு இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம இதோட ஆம்கோல் வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இதுதான் ஸ்லீவோட ஃபுல் டிசைன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.